அவரும் சேர்ந்து பரிசுத்த வேதாகமங்களை கரங்களில் ஏந்திய வண்ணமாக சங்கீதம் 103 அதிகாரத்தை நாங்கள் வாசிக்க போகிறோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுவுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதியையும் நியாயத்தையும் செய்கிறார். அவர் தமது வழிகளை மோசேக்கும் தமது கிரியைகளை இஸ்ரவேல் புத்திரருக்கும் தெரிய பண்ணினார். கர்த்தர் உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் எப்பொழுதும் கடிந்து கொள்ளார், என்றைக்கும் கோபம் கொண்டிருக்கிறார். அவர் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாமலும் நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக நமக்கு சரிக்கட்டாமலும் இருக்கிறார். பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாய் இருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிறவர்கள் மேல் அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரிதாயிருக்கிறது. மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கினார். தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். நம்முடைய உருவம் இன்னதென்று அவர் அறிவார். நாம் மண் என்று நினைவு கூறுகிறார். மனுஷனுடைய நாட்கள் புல்லுக்கொப்பாயிருக்கிறது. வெளியின் புஷ்பத்தை போல் பூக்கிறான். காற்று அதன் மேல் வீசினவுடனே அது இல்லாமற் போயிற்று. அது இருந்த இடமும் இனி அதை அறியாது. கர்த்தருடைய கிருபையோ அவருக்கு பயந்தவர்கள் மேலும் அவருடைய நீதி அவர்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலும் அநாதியாய் என்றென்றைக்கும் உள்ளது. அவருடைய உடன்படிக்கையை கை கொண்டு அவருடைய கட்டளைகளின்படி செய்ய நினைக்கிறவர்கள் மேலேயே உள்ளது. கர்த்தர் வானங்களில் தமது சிங்காசனத்தை ஸ்தாபித்திருக்கிறார். அவருடைய ராஜரிகம் சர்வத்தையும் ஆளுகிறது. கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அவருடைய வசனத்தின்படி செய்கிற பலத்த சௌரியவான்களாகி அவருடைய தூதர்களே, அவரை ஸ்தோத்தரியுங்கள். கர்த்தருக்கு பிரியமானதை செய்து அவர் பணிவிடைக்காரராயிருக்கிற அவருடைய சர்வ சேனைகளே, அவரை ஸ்தோத்தரியுங்கள். கர்த்தர் ஆளுகிற எவ்விடங்களிலும் உள்ள அவருடைய சகல கிரியைகளே, அவரை ஸ்தோத்தரியுங்கள். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி. ஆமென். கலங்காதே திகையாதே, உன் இயேசு இருக்கிறார். நீ 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 கலங்காதே திகையாதே, உன் இயேசு இருக்கிறார். சோர்ந்து போகாதே என் நண்பனே, மனமுடைந்து போகாதே என் பிரியமே. புயல் வாரினும் காற்று விசினும் நீ கலங்காதே மனமே, கடும் புயல் வாரினும் காற்று விசினும் நீ கலங்காதே மனமே, கடும் புயல் வாரினும் காற்று விசினும் நீ கலங்காதே மனமே, கடும் புயல் வாரினும் காற்று விசினும் நீ அப்படியே யாவருக்கு கரங்களை உயர்த்தி அந்நிய பாஷையில் அப்படியே சோத்திரம் பண்ணி ஜெபிங்க. ரே பாபா ஷலபா ரியாலா தூராபா லபா தூராபா ஷலபா ரே கதூராபா ஹதூராபா லஹூதராபா ஷலபா ரியா தூர லபா தூராபா ஜபி 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 ப்ரே. Yes. Pray. Riba
shatula mahatena mashalaba. Riala badura mahantune wala udara. Rikala shirba metini mala barikaba. Mishura bahadura baliadura. Yes. Thank you, Holy Spirit of God. Yes. Jabinga, sister. Jabinga, brother. Jabinga. Little than Jabinga, church, Jabi, pray. Riba, Shamala, Kura, Mahadura. Riba baka baba bashila lala mantura bash. Shekala barikala dura bahatuna mashala bariantara. Riala dura kalabadura mashala bariantura yalantara. Yes, Lord, yes, Lord, yes, Lord, Jesus. Jesus, it's your time, Lord, it's your time. Idumrenero, idumrenero. Yes. Meet thy people, Lord. Meet thy people, Lord. Meet thy people. Uraba shama la duraba hatunaba. Yala dana ma shala ba ya turaba. Yeshu unnai thirchiduvar. Yeshu unnai uyarthuvar nanbane. Jesus.
Jesus. Of Jesus, blood of Jesus. Oh, I plead the blood of Jesus on them. I plead the blood of Jesus Christ on them. I plead the blood of Jesus Christ on them. I plead the blood of Jesus Christ on them. I plead the blood of Jesus Christ. I plead the blood of Jesus Christ. I plead the blood of Jesus Christ. Jesus Christ on them. Yes. Shout out my sister. Shout out my brother. Shout out my son. Shout out my daughter. Jesus Christ is with you. Jesus Christ is with you. Jesus Christ is with you. ஆராதிக்கிற தேவன் இன்னார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அது வெறும் காத்தல்ல, அது வெறும் காத்தல்ல. நாம் ஆராதிக்கிறவர், நாம் ஆராதிக்கிற தெய்வம் யார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதநாயகம், வேதநாயகம் சாத்திரியாருடைய மகன். அவர் சின்ன பொடியன். ஸோ அந்த வழியால் வரும் பொழுது என்னென்று சொல்கிற பெரிய கிணறு, நீங்கள் கண்டிருப்பீங்களோ தெரியாது, சென்ட் மைக்கேல்ஸ் காலேஜுக்குள்ளே அது பழங்காலத்து கிணறு ஒன்று இருக்குது. இப்போ இருக்குதோ தெரியாது, நாங்கள் படிக்கிற காலத்தில் அப்படி இருக்கும். அல்லது உயரமாக இல்லை, அப்படி கட்டையாக இருக்கும், தட்டையாக இருக்கும். அப்போ அந்த வழியால் போகக்குள்ளே எட்டி பார்த்துட்டு தவறி விழுந்துட்டு கிணத்துக்குள்ளே விழுந்துட்டார். ஸோ விழுந்த செய்தி இது வேதநாயன் சாத்திரியார் போகுது. வேதநாயன் சாத்திரியார் வந்து ஒரு மீட்டிங்கில் ப்ரீச் பண்ணி கொண்டிருக்கிறார், இப்படி பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறார். அப்படி பிரசங்கம் பண்ணும் பொழுது ஒரு சாத்திரியார் இடையில் டிஸ்டர்ப் பண்ணால் கோபம் வரும் எங்களை மாதிரி. ஸோ டிஸ்டர்ப் பண்ண பயத்தில் அப்படியே கொஞ்சம் நேரம் விட்டுட்டு ஒரு லெட்டர் ஒன்று கொடுத்தாங்க, ஒரு சிட்டொன்று. அதில், ஐயா தயவுசெய்து எங்களை மன்னிக்கணும், உங்கள் மகன் கிணத்துக்குள்ளே விழுந்துட்டு சீக்கிரமாக வாழ்ந்து அவனை காப்பாற்றுங்க. ஸோ அவர் வாசிச்சுட்டு மெதுவாக வச்சுட்டு அப்படியே பிரசங்கம் மனத்து வாங்கிட்டார். அப்படியே பிரசங்கம் சீக்கிரமாக முடிச்சிடன்னு பார்த்தா நம்மளை மாதிரி இழுத்து கொண்டே போயிட்டார். அப்படியே இந்த முடியும் வந்தால் முடியும்னு பார்த்தா அது முடியலை. கடைசியில் ஜபம் தேவையானக்கள் வாங்க அப்படின்னு கேட்டார். சனத்துக்குள்ளே முறுமுறுப்பு, சனத்துக்குள்ளே இந்த செய்தி போயிட்டு மகன் கிணத்துக்குள்ளே விழுந்துட்டு ஒரு அக்கறை இல்லாமல் மனுஷனாயவன் என்ற அளவுக்கு வந்துச்சு. இவர் அதெல்லாம் முடிய அப்படி ஜெபம் பண்ணி ஜெபம் பண்ணி ப்ரேயர் லைனுக்கு வர மாதிரி அப்படியே ஜெபம் பண்ணி எல்லாரையும் ஜெபம் பண்ணி அங்கேயும் நின்று சில பேருக்கு தேவ ஆலோசனைகளை நின்று கொடுத்துட்டு, இது சரித்திரம், உண்மையாக நடந்த சம்பவம் சொன்னாராம். ஒரு ஹரிக்கன் லாம்பு, ஒரு லாம்பு தாங்கடா அதை கொளுத்தி அப்படி கொடுத்தா கிணறு எங்கடா இருக்குது அப்படின்னு சொல்லி கிணத்தடியில், அந்த கிணத்தடியில் அப்படி போயிட்டு அவர் சொன்ன விஷயம் இதுதான். என் மகனே, நான் ஆராதிக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். அவர் உன்னை தப்புவிக்க வல்லமை உள்ளவராய் இருந்தாரா? என்ன சொன்னார்? மகனே, நான் ஆராதிக்கிறவர் இன்னார் என்பதை அறிவேன். அவர் உன்னை தப்புவிக்க வல்லமை உள்ளவராய் இருந்தாரா? கிணத்துக்குள்ள இருந்து சத்தம் கேட்குது. அப்பா, நான் ஒரே குட்டு போட்டு, அதுக்கு பிறகு அவர் சொன்னார், விளக்க பிடிங்கடா, அவனை தூக்குங்க. என்னன்னு பார்த்தா, தண்ணிக்கு மேல தம்பி தண்ணீர் இல்லை, மிதந்து கொண்டிருக்கிறார்.
ஐயா இது பைபிள் சம்பவத்தை நான் சொல்லல. பைபிள்ல ராஜா போய் கேக்குறான், தரியு ராஜா போய் கேக்குறான், தானியேலே நீ ஆராதிக்கிற தேவன் உன்னை தப்புவிக்க வல்லமை உள்ளவரா இருந்தாரா? தானியேல் சொல்ல, ராஜாவே இது அப்ப பைபிள் காலத்து ஸ்டோரி, நாட் ஸ்டோரி, இட்ஸ் ரியல். ஆனா இது இப்ப சில பல ஆண்டுகளுக்கு முன்பாக நடந்த சம்பவம். வேதனாகிய நாயகம் சாத்திரியார் அவருடைய வாழ்க்கையிலே நடந்த உண்மை சம்பவம், சும்மெல்லாம் இல்லை, உண்மை சம்பவம். அவர் கேட்டது இதுதான், மகனே நான் ஆராதிக்கிறவர் என்னார் என்பதை நான் அறிந்திருக்கிறேன், அவர் உன்னை தப்புவிக்க வல்லமை உள்ளவரா இருந்தாரா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க ஆராதிக்கிறவர் என்னார் என்பதை நீங்க அறிஞ்சிருக்கணும். காந்தி ஒரு வீட்டை போனார், ஒரு கிறிஸ்டியன் வீட்டை, ஒரு கிறிஸ்தவனுடைய வீட்டில் போனார், வீட்டுக்கு போனார். அங்க ஜப சத்தம் காந்தி தட்டினார், அப்படி தட்டி ஒரு ஒரு ரெண்டு தட்டு தட்டினார். அங்கே ஜப சத்தம் கேட்கறத அவர் அறிஞ்சார். ஓ, பிரேயர் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே வந்த வழியாகவே திரும்பி போகும் பொழுது யாரோ தட்டுறாங்க மகன் என்று தாய் சொல்ல, தாய மகன் வந்து கதவை திறக்க, கதவை திறந்து பார்க்க காந்தி அப்போதான் கேட்டால போய் கொண்டிருக்கிறார். கதவை தட்டிட்டு அப்படியே கேட்டால போய் கொண்டிருக்கிறார். அப்போ இவன் ஓடி வந்த, அம்மா தேசபிதா நம்ம வீட்டில் வந்து கதவை தட்டி இருக்கிறார், விசிட் பண்ணியிருக்கிறார், ஐயையோ அவரை போய் கூப்பிடுறா அப்படின்னு சொல்ல, அவன் இவன் ஓடி போய் ஐயா அம்மா வரட்டாமா, அப்பா வரட்டாமா அப்படின்னு கூப்பிட அவர் நின், இதெல்லாம் இதெல்லாம் கதை இல்லையா, இதெல்லாம் நிஜம். அவர் நின்ற மாதிரியே சொன்னார், இந்த பார் நீங்கள் பேசிக்கொண்டு இருப்பது யாரோடு என்பதை நீங்கள் அறிந்திருந்தால், நீங்கள் பேசிக்கொண்டிருப்பது யாரோடு என்பதை நீங்கள் அறிந்திருந்தால், இப்படி என்ன திரத்தி வந்திருக்க மாட்டீங்களா? போய் ப்ரே பண்ணுங்க. நமக்கு ஜெபம் பண்ணக்குள்ள மட்டும்தான் கிளியரா காதில் கேட்கும் சுடுதண்ணி கொதிக்கிறது, பூச்சிக்கு அப்படி போறது. பக்கத்து வீட்டுக்காரன் கொட்டாவி விட்டா கூட அப்பதான் கேட்கும், நமக்கு பிரேயர் டைம்ல தான் கேட்கும், அவ்வளவு ஷார்ப் காது திறப்பு. காந்தி சொல்ற, சரியா, நீங்கள் பேசிக்கொண்டிருப்பது யாரோடு என்பதை நீங்கள் அறிந்திருந்தால். வேதனாகியம் சாத்திரியார் சொன்னார், நான் ஆராதிக்கிறவர் இன்னார் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். இயேசு சொன்னார், மெய் தேவனாகிய உண்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். முதலாவது இயேசு யார் என்பதை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். ஏன் உங்களுக்குள்ள நம்பிக்கை இல்லை? ஏன் உங்களுக்குள்ள விசுவாசம் இல்லை? ஏன் அதிலே தளம்பல்? விசுவாசிக்கிறவன் பதறான், ஏன் தளம்பல்? நீங்கள் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்பதை நீங்கள் சரியாக அறியவில்லை. That is the point. சயின்டிஸ்ட் சொல்றத நம்புற, டாக்டர் சொல்றத நம்புற, உங்க டீச்சர் மாஸ்டர் சொல்றத நம்புற, ஆனால் வேதம் சொல்லுகிறத மட்டும் நம்புற. இன்னைக்கு புயல் வீச போகுதாம் அப்படி என்று சொல்றத நீ நம்புற, ஆனால் வேதம் சொல்லுது நான் காற்றையும் கடலையும் அதட்டி அதை அமர பண்ணுவேன், அதை மட்டும் நீ நம்புறல.
அதான் உன்னுடைய மைண்ட்ல காத்து வீசும் பொழுது உன்னுடைய வாழ்க்கையில காத்து வீசும் பொழுது உன்னுடைய வாழ்க்கையில காற்றும் கடலும் கொந்தளிக்கும் பொழுது அதுதான் உனக்கு விசுவாசத்துல நிக்க முடியாமல் பதறி போற ஆனா தெளிவாய் வேதம் சொல்லுது நாம் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்பதை அறிந்திருக்கிறேன். 1 தெசலோனிக்கேயர் 4:13 என்று நினைக்கிறேன், அதை வாசிங்க. 13:14 அன்றியும் சகோதரரே, நித்திரை அடைந்தவர்களின் நிமித்தம் நீங்கள் நம்பிக்கையற்றவர்களான மற்றவர்களைப் போல துக்கித்து அறிவில்லாதிருக்க எனக்கு மனதில்லை. அன்றியும் சகோதரர்களே, நித்திரை அடைந்தவர்களின் நிமித்தம் நீங்கள் நம்பிக்கையற்றவர்களான மற்றவர்களை போல. இப்ப நான் சொல்ல வரது வந்து நித்திரை அடைந்தவர்களை பற்றி அல்ல, சரியா? நான் சொல்ல வர பாயிண்ட நீங்க சரியா புரிஞ்சுக்கொள்ளுங்க, உங்களுடைய ஸ்பிரிட்ல இத போடுங்க. நம்பிக்கையற்றவர்களான மற்றவர்களை போல துக்கித்து அறிவில்லாதிருக்க எனக்கு மனதில்லை. நம்பிக்கையற்றவர்களான மற்றவர்களை போல துக்கித்து, கவனமாய் நம்பிக்கையற்றவர்களான மற்றவர்களை போல. ரெண்டு விதமான துக்கம் இருக்கு சிஸ்டர், ரெண்டு விதமான துக்கம் இருக்கு பிரதர். இதை வாசிக்கும் பொழுது ஆவியானவர் என்னோடு இடைப்பட ஆரம்பித்தார். நம்பிக்கையற்ற துக்கம், நம்பிக்கையோடு சேர்ந்த துக்கம். சில பேர் துக்கம் வந்தாலே ஃபெடிப்பாயி அவங்களுக்கு நம்பிக்கை இல்லாம போய் சூசைடுக்கு போறாங்க. வாழ்க்கையில இனி எனக்கு எந்த ஒரு விமர்சனமும் கிடையாது, அப்படி ஒரு சிச்சுவேஷன் உனக்கு வந்துட்டனா நீ பிழையான டிசிஷன் எடுக்காதபடிக்கு யூடியூப்பை பார்த்து கொண்டிருக்கிற தம்பி தங்கச்சி உன்னோடு கடவுள் பேசுகிறார். உன்னுடைய துக்கத்தினால் நம்பிக்கை இழந்து போய் அந்த சூழ்நிலை வந்து விட்டதா? இன்று ஆண்டவர் உன்னோடு தெளிவாய் இடைப்பட விரும்புகிறார். சர்ச், உன்னோடு ஆண்டவர் தெளிவாய் இடைப்பட விரும்புகிறார். இங்கே பவுலப்போஸ்தலன் ஒரு விதமான துக்கத்தை பற்றி பேசுகிறார். இந்த துக்கம் என்னன்னு கேட்டா நம்பிக்கையற்ற துக்கம், நம்பிக்கையை இழந்த துக்கம். இது நாசியத்துக்கு கொண்டு போய் விடுகிறது சிலரை. வாழ்க்கையில அவர்களுக்கு டிப்ரெஷன்ஸ், ட்ரிபுலேஷன்ஸ், டெம்டேஷன்ஸ் இதெல்லாம் வரும்பொழுது அவனுடைய நம்பிக்கையை இழந்து கடவுளே இல்லை என்கிற நிலைமைக்கு வருகிறான் நாஸ்திகன். சிலர் வாழ்ந்து என்ன பிரயோஜனம் என்று சொல்லி சூசைடுக்கு போறாங்க, தற்கொலை செய்து கொள்கிறார்கள். இங்கே பவுலப்போஸ்தலன் சொல்லுகிற துக்கம் நம்பிக்கையற்ற துக்கம் ஒன்று உண்டு. நம்பிக்கையற்றவர்களான மற்றவர்களை போல நீங்கள் துக்கிக்க வேண்டாம். இனி என்ன அந்த துக்கம்? நம்பிக்கையற்ற துக்கம். வேதம் நமக்கு தெளிவாய் ஒரு காரியத்தை சொல்லுகிறது, உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உனக்கு ஒரு நம்பிக்கை உண்டு சிஸ்டர், உனக்கு ஒரு நம்பிக்கை உண்டு தம்பி. உனக்கு ஒரு நம்பிக்கை உண்டு சபையே, உனக்கு ஒரு நம்பிக்கை உண்டு என்பதை கடவுள் பேசுகிறார். Don't take wrong decision. வேதம் தெளிவாய் சொல்லுகிறது நம்பிக்கையற்றவர்களான மற்றவர்களை போல நீங்க துக்கிக்க கூடாது. நம்பிக்கையற்றவர்கள் என்ன சிஸ்டர், இனி என்ன பிரயோஜனம்? அவங்களை அஃபெக்ட் பண்ணிட்டு உடனே ஏதோ ஒன்று நடந்துட்டு உடனே ஏதோ ஒரு சம்பவம்
ஏதோ ஒரு தாக்கம் இந்த இருள் நிறைந்த உலகத்தில் ஏதோ ஒரு தாக்கம் வந்துட்டு வாழ்க்கையில விளக்கு ஏற்றவில்லை ஏறவில்லை என்றவனே உடனே நம்பிக்கையற்ற நிலை பிழையான தீர்மானங்கள் வாழ்க்கையில ஃபெயிலியர் என்றவனே பிழையான தீர்மானங்கள் இந்த துக்கம் வெரி டேஞ்சரஸ் அத திருப்பி வாசிங்க அன்றியும் சகோதரரே நித்திரை அடைந்தவர்களின் நிமித்தம் நீங்கள் நம்பிக்கையற்றவர்களான மற்றவர்களை போல துக்கித்து அறிவில்லாத இருக்கு எனக்கு அங்கதான் பவுல் அப்போஸ்தலர் சொல்லுறார் இந்த துக்கம் அறிவில்லாத துக்கம் நம்பிக்கையற்ற ஒரு துக்கம் இருக்குதே இனி என்ன என்று சொல்லி கவலைப்பட்டு இனி எப்படி என்னுடைய வாழ்க்கை இருக்கும் என்று சொல்லி ஒரு சூசைட் முடிவை எடுக்கிறியே அது அறிவில்லாத ஒரு துக்கம் அது நம்பிக்கையற்ற ஒரு துக்கம் நீ அறிவில்லாமல் இருப்பது எனக்கு மனதில்லை ஹல்லேலூயா ஹல்லேலூயா பவுல் சொல்லுகிறார் உனக்கு துக்கம் வர்றது சகஜம் துக்கம் வர்றது உண்மைதான் என்ன இந்த உலகத்தில் பிறந்த வண்ணம் சாகத்தான் போறான் பிறக்க ஒரு காலம் இறக்க ஒரு காலம் ஹல்லேலூயா சமாதானம் பண்ண காலம் ஒரு யுத்தம் பண்ண ஒரு காலம் கல்ல புறக்க ஒரு காலம் கல்ல எறிய ஒரு காலம் ஹல்லேலூயா ஹல்லேலூயா யுத்தம் பண்றதுக்கு ஒரு காலம் சமாதானம் பண்றதுக்கு ஒரு காலம் இதுக்கெல்லாம் ஒரு காலம் டைம் ஒன்று இருக்குது இதுக்காக போய் நீ ஒரு ராங் டிசிஷன் எடுக்க போறியா பவுல் சொல்கிறார் நீ அறிவில்லாமல் இருப்பது எனக்கு மனம் இல்லை நேற்று ஒரு ஒரு இடத்துக்கு போயிருந்தேன் பெட்டிக்குலோ தாண்டி அங்கே ஒரு கடையில் நான் நிற்கும் பொழுது ஒரு ஒரு விதமான வித்தியாசமான ஒரு பெண் அந்த கடைக்கு வந்தாங்க என்னை பார்த்து செடியூஸ் மயக்கமான ஒரு சிரிப்பு சிரித்தாங்க ஏன்னா முன்ன பின்னே தெரியாது ஸோ நான் திரும்பிட்டேன் அந்த பிரதர் என்னிட்ட சொன்னார் யார் தெரியுமா பாஸ்டர் சரி தெரியாது ஒரு மாதிரியா இழிச்சிட்டு போகுது இந்த ஊர்ல இருக்கிற விபச்சார இஸ்திரி இந்த ஊர்ல காசு கொடுத்தா விபச்சாரம் பண்ணுகிற இஸ்திரி உண்மையாவே என்னுடைய இருதயம் உடைஞ்சது ஆண்டவரே நீர் விபச்சார இஸ்திரியை சந்திச்சீர் தயவு செய்து அந்த பெண்ணை சந்தியம் உங்களுடைய கிருபையை காட்டும் அப்போதான் அந்த பிரதர் எனக்கு சொல்கிறார் நானும் கதைச்சேன் ஏன் நீங்கள்லாம் இப்படி திரியறீங்க ஏன் இப்படி போகிறீங்க ஏன் அப்படின்னு நான் கேட்டேன் அதுக்கு அவள் சொன்னார் புருஷன் உழைக்கிற காசை புருஷன் குடிச்சிருவார் புருஷன் அதை செலவு செய்திருவார் குடியிலேயே சாராயங்களை குடித்து ஒன்றுமே எங்களை கவனிக்கிறதில்லை எனக்கு பிள்ளைகள் இருக்கிறாங்க ஒன்றுமே கவனிக்கிறதில்லை எனக்கு என்ன நான் விருப்பமா எனக்கு தேவை காசு என் குடும்பத்தை நடத்தணும் அதனால் நான் இதை செய்யறேன் அந்த துக்கம் நம்பிக்கை இல்லாதவர்கள் பிழையான தீர்மானங்களை எடுக்கிறார்கள் அவளுக்கு அந்த துக்கம் அவளுக்கு அந்த டிப்ரெஷன் அவள் பிழையான தீர்மானம் எடுத்து பாவத்தை அவள் சம்பாதித்து சாபத்தை சம்பாதிக்கிறாள் இவங்களை குறித்து தான் வேதம் சொல்லுது நம்பிக்கையற்றவர்களுடைய துக்கம் அவர்களை பிழையான வழியில் நடத்துகிறது ஒருத்தன் சூசைட் பண்ணுகிறான் இன்னொருத்தன் விபச்சாரம் பண்ணுகிறான் இன்னொருத்தன் களவெடுக்கிறான் இன்னொருத்தன் கொள்ளையடிக்கிறான் இன்னொருத்தன் தன்னுடைய வாழ்க்கையை முடிக்கிறான் இன்னொருத்தன் தன்னுடைய விரக்தினால் கண்ட யாவரையும் கொலை செய்து விடுகிறான் இவர்களுடைய துக்கம் நம்பிக்கையற்றவர்களுடைய துக்கம் பவுல் சொல்கிறான் நீங்களும் அப்படி அறியாமல் இருக்கிறது எனக்கு தெரியவில்லை எனக்கு மனதில்லை உங்களுக்கு ஒரு நம்பிக்கை உண்டு
சர்ச் உனக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. இந்த செய்தியை பார்க்கிற தம்பி உனக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. பிரதர் சிஸ்டர் உங்களுக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. அந்த நம்பிக்கையை தான் நான் சொல்ல வரேன். அந்த இந்த பாதையில போன ஒரு நபர் ரெண்டு நபரை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். யோபு 13:15. அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன். இது சொல்றது வந்து யாரு தெரியுமா? யோபு. நீங்க யோபுவை பற்றி அறிந்திருக்கிறீங்க. யோபு முதலாவது அதிகாரத்திலேயே யோபுவை குறித்து முதலாவது சர்டிபிகேட் கொடுத்தது வந்து தேவன். பொல்லாப்புக்கு விலகிற மனுஷன், பாவத்தை கண்டா விலகிற மனுஷன், நீதிமான் சன்மார்க்கன், பாவம் இல்லாதவன். யோபுவை குறித்து அவர் சர்டிபிகேட் கொடுக்கிறார். சாத்தான் தேவனோடு சேலஞ்ச் பண்ணுகிறான். தேவனுக்கும் சாத்தானுக்கும் வந்த ஒரு சேலஞ்சில் யோபு பல விதமான பாடுகளை அனுபவிக்கிறார். பிள்ளைகளை இழக்கிறார், சொத்துக்களை இழக்கிறார், எல்லாரையும் இழக்கிறார். மனைவி கூடி அவனை பார்த்து சொல்கிறார், ஹே தேவனை தூஷித்து ஜீவனை விடும், தேவனை தூஷித்து ஜீவனை விடும். எப்படியா எப்படியா தேவனை தூஷித்து ஜீவனை விடும்? யார் சொன்னது? சொல்லிடாத பாச சொல்லுவர். ஹல்லேலூயா. தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்று யோபுவினுடைய பொண்டாட்டி சொல்றாள். யோபு என்ன சொல்ல தெரியுமா? பைத்தியக்காரி போல பைத்தியம்னு பேசல, அப்படி சொல்ல பைத்தியக்காரி போல பேசாதே. தேவனிடத்தில் இருந்த நன்மையை பெற்ற நாம் தீமையை பெறக்கூடாதோ? அவ்வளவுதான் அவருடைய ரெவலேஷன். அவ்வளவுதான். இந்த யோபு பல விதத்தில் பாடுகளை அனுபவித்து எல்லாவற்றையும் இழந்து எல்லா விதமான அவருடைய சரீரத்தில் கூடி செத்தனலம் அப்படி என்கிற ஒரு வியாதி அவருக்கு அந்த பொக்கலம் போட்டு ஓட்டை எடுத்து சுரண்டி அப்படியே அப்படியே சீழ்வடியில் அவ்வளவு வேதனை கிட்ட போக இயலாது, அவ்வளவு நாத்தம், அவ்வளவு வேதனை. நம்பிக்கையற்ற நிலை யோபுக்கு வந்துச்சு. இனி ப்ராஸ்பரிட்டி ஒன்றுமே கிடையாது. ஐஸ்வர்யம் இழந்துச்சான், பிள்ளைகள் இழந்துச்சான், நண்பர்கள் கூடி சூழல் உண்டு. நல்ல ஒரு பாடல். நண்பர் உன்னை கைவிட்டாலும் நம்பினோர் உன்னை தள்ளிவிட்டாலும் நண்பருன்னை கை விட்டாலும் நீ கலங்காதே திகையாதே, உன் இயேசு இருக்கிறார். நீ கலங்காதே திகையாதே, உன் இயேசு இருக்கிறார். நீ கலங்காதே இயேசு இருக்கிறார். நீ கலங்காதே ஜிகையாதே, இயேசு இருக்கிறார். நண்பர்கள் எல்லாம் யோபு சூழ்ந்து நின்று அறுக்கிறானுங்கள் 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 அறுக்கிறானுங்கள். ஐயோ உங்க அட்வைஸ் எனக்கு வேணாப்பா, உங்க அட்வைஸ கேட்டு நானே செத்துறலாம் போல இருக்குது. அப்படி என்று எலி ஒரு பக்கம், அவன் ஒரு பக்கம், இவன் ஒரு பக்கம் அவன் பேசிக்கொண்டே இருக்கிறான். யோபு நீங்க பாவம் செய்தபடியா தான் இது வந்தது. யோபு நீங்க தரித்திரர்களுக்கு பிச்சை போடாதபடியா தான் இது நடந்தது. யோபு நீங்க வந்து பெரிய தனமா நடந்துட்டீங்க, மேதாவியா நடந்துட்டீங்க, அதான் உங்களுக்கு நடந்தது. யோபு நீங்க இப்படி இப்படி நடந்தீங்க. யோபு 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 நிப்பாட்டிங்கடா போதுண்டா. அவன் நிப்பாட்டுற மாதிரி இல்ல, உடஞ்ச பழைய ரெக்கார்ட் மாதிரி சில பேர் அப்படியே திருப்பி திருப்பி சொன்னத திருப்பி 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 சொல்லிக்கொண்டே இருப்பான் சொல்லிக்கொண்டே இருப்பான். எனக்கு ஒரு அண்ணன் தெரியும், பொடியை நம்ம பிடிச்சி வச்சு, அதே மகனை பிடிச்சி வச்சு திருப்பி திருப்பி பழைய ரெக்கார்டு. அவன் கேட்ட மாதிரி கேட்டாத பாதிரி அவன் என்ன பார்ப்பான்,
அப்படி பாப்பான் இப்படி பாப்பான் இப்படி பாப்பான் கடைசியில் நான் கூப்பிடுச்ச நான் ஓவர் ஓவர் அட்வைஸ் ஓவர் அட்வைஸ் ப்ளீஸ் ஸ்டாப் திஸ் அட்வைஸ். எனக்கு அந்த தம்பி அப்படியெல்லாம் பறந்து போயிச்சான். புரியுதா? யோபு யோபுவை சூழ்ந்து அவன் அவனை அவனுடைய நண்பர்கள் பலவிதமான ஓவர் அட்வைஸ் கொடுத்துட்டாங்க. அதுவும் பொய்யான அட்வைஸ். எல்லாத்தையும் கேட்டுட்டு நான் யோசிச்சேன். இந்த யோபு புத்தகம் வாசிக்கக்குள்ள நான் அனேகம் ஆள்றது உண்டு. எல்லாத்தையும் கேட்டுட்டு எல்லா துக்கமும் அவனுடைய மனதை அழுத்துது. எல்லா டிப்ரெஷன்ஸ் எல்லா விதமான பாரமும் அவனுடைய மனதை அழுத்தி அப்படியே அவனை கொண்டு போற அளவுக்கு வருது. அவன் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? அவர் என்னை கொண்டு போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாக இருப்பேன். அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாகத்தான் விளங்குவேன். ஹலேலூயா ஹலேலூயா. அவனுடைய ஸ்டேட்மெண்ட் பாருயா. அவன் சொல்றான் அவர் என்னை கொண்டு போட்டாலும். இப்படி ஒரு ஃபெய்த் உனக்கு இருக்கா? சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ அவங்களை கொண்டு போய் அக்கினி ஜுவாலையில அக்கினி சூளையில போடுறாங்கய்யா. அவன் சொல்றான் ராஜா நீ சரிக்கட்டின இந்த ஸ்டாச்சுவை இந்த விக்கிரகத்தை நாங்க வணங்க மாட்டோம். அப்படின்னா நீங்க அக்கினி ஜுவாலை அக்கினி சூளைக்குள்ள போகணும். அவன் சொன்ன அவர் என்னை அவர் எங்களை தப்புவித்தாலும் சரி தப்புவிக்காவிட்டாலும் சரி உங்க விக்கிரகத்தை உங்க அந்நிய தேவங்களை நாங்க வர்ஷிப் பண்ணவே மாட்டோம். தூக்கி போடுறாங்க. அங்க தேவகுமாரன் உலாவுகிறார். கரங்கள் இருந்தா மட்டும் தட்டுங்க. யோபு சொல்லுகிறார் அவர் என்னை கொண்டு போட்டாலும் ஐயா என்னுடைய பிள்ளைகளை எடுத்தார் என்னுடைய சொத்துக்களை எடுத்தார் என்னுடைய வேலைக்காரர்களை எடுத்தார் எனக்கு எல்லாமே இழந்து போயிச்சு எல்லாத்தையும் எடுத்துட்டார் இனி நான் மட்டும்தான் மிச்சம். அவர் என்னை கொண்டு போட்டாலும் அவர் தான் எனக்கு தெய்வம். His name is Jesus. His name is Yahweh. His name is Holy Ghost. எல்லாத்தையும் எடுக்கட்டும் எல்லாத்தையும் எடுக்கட்டும் என்னையும் எடுக்கட்டும். ஆனா He is my God. He is my Lord. His name is Jesus. Wow. What a man. In the faith, in the விசுவாசம்தான் நம்மளை ரட்டிப்பான நன்மைக்குள்ள கொண்டு வரும். கடவுள் வந்தார். யோபு சொல்றான் இதுவரைக்கு நான் உமை குறிச்சு காதால கேட்டிருக்கிறேன் ஆனா இப்ப என்னுடைய சொந்த கண் அந்நிய கண்ணில் என் சொந்த கண் உம்மை காண்கிறது. உங்களை வயதுக்கு அறிவு இல்லையே யாரோட பேசுறேன்னு தெரியாது. ஒரே உன் சுய புத்தியில சாயிறியே. நீ பார்த்தால் பசு நீ சாந்தமான மாதிரி இருக்கிற ஆனா சுய புத்தியில தான் சாயிறையா? தேவனை நம்பிவா. அவர் என்னை கொண்டு போட்டாலும் அவர் மேலதான் நம்பிக்கை இருப்பேன் என்று சொன்ன யோபு சொல்லுகிறான் அந்நிய கண் அல்ல என் சொந்த கண்ணை உமை பார்க்கிறது. அந்த யோபுவை தான் சிஸ்டர் தேவன்
முன்னிலமையை பார்க்கலாம். அவனுடைய பின்னிலமையை ரெண்டு மடங்காய் ஆசீர்வதித்தார். எனக்கு கொஞ்சம் இழந்த உடனே, கொஞ்சம் அப்படி போன உடனே, ஐயோ நான் என்ன செய்வேன், ஏது செய்வேன். உனக்கு பெட்டல் அடிப்பேன். யோபுக்கு அவன் எல்லாமே இழந்துட்டு அவன் சொல்றான், ஓகே எல்லாம் போயிட்டியா, இனி நானும் தான் இருக்கிறேன். எடு ஆனா நீதான் தெய்வம், வேற தெய்வம் எனக்கு இல்லை. ஹல்லேலூயா. இந்த வசனம் 1992 என்று நினைக்கிறேன், அது என்னுடைய உள்ளத்தை ஊடுருவி பாஞ்சது. அப்ப நான் சொன்னேன், ஆண்டவரை பார்த்து யார் என்னை எதிர்த்தாலும் சரி, எதிர்க்காவிட்டாலும் சரி, நீர் ஆசீர்வதித்தாலும் சரி, ஆசீர்வதிக்காவிட்டாலும் சரி, நான் நரகம் போனாலும் சரி, பரலோகம் வந்தாலும் சரி, நீர் என் தெய்வம், அவ்வளவுதான். அண்டைக்கு நான் சொல்லும் பொழுது எல்லாமே எதிர்ப்பு. அண்டைக்கு நான் சொல்லும் பொழுது I have no future but today. நான் விசுவாசிக்கிறவர் யார் என்பதை அறிந்திருக்கிறேன். அன்னைக்கு எனக்கு நம்பிக்கை இல்லை இயேசுவை தவிர. எல்லாமே ஜீரோ. ஆனா ஹீரோவை பார்த்து சொன்ன, ஆண்டவரே நான் நரகம் போனாலும் சரி, பரலோகம் வந்தாலும் சரி, ஆசீர்வதித்தாலும் சரி, ஆசீர்வதிக்காவிட்டாலும் சரி, நான் நல்லா இருந்தாலும் சரி, கெட்டு போனாலும் சரி, நீர் மட்டும்தான் என் தெய்வம். இந்த கல்லடி பீச்சில் வானத்தை பார்த்து நான் சொன்ன வார்த்தை அதுதான். அடிக்கடி கல்லடி பீச்சுக்கு போகிறது வழக்கம், இப்பையும் தான். வானத்தை பார்த்து சொன்னது இன்றைக்கும் எனக்கு தெரியும், அந்த குரல் இயேசுவின் உள்ளத்தை டச் பண்ணிட்டு. அல்லேலூயா. எப்பவும் அவருடைய உள்ளத்தை டச் பண்ணணும். அதுக்கு நீங்க போடுற சென்டிமெண்டல் வேர்ட் அது சரி வராது. ஃபெய்த்ஃபுல் வேர்ட், ஃபெய்த்ஃபுல் வேர்ட். ஆண்டவரை பார்த்து உண்மையாய் ஃப்ராங்கா சொல்லணும். ஐ லவ் யூன்னு சொன்னா ஐ லவ் யூன்னு சொல்லு, ஐ ஹேட் யூன்னா ஐ ஹேட் யூன்னு சொல்லு. நான் சொல்லியிருக்கிறேன், எனக்கு சின்ன கோபம் இருக்கு உங்களோட, சொல்லியிருக்கிறேன். நான் மறைக்கல, நான் சொல்லியிருக்கிறேன். நல்ல கேம், நல்ல கேம். ஆண்டவருக்கு வணக்கம். எஸ், நான் போய் சொல்லல, சரியான கோபம். அப்ப நான் கேச்சிருக்கிறேன், சரியான கோபமா இருக்குது உங்களோட, சரியான கோபமா இருக்குது. நான் எல்லாம் சும்மா சொல்ல மாட்டேன், சும்மா செல்லத்தில் சொல்றேன். சரியான கோபமா இருக்கு, உண்மையாவே கோபம். அப்ப சொல்லிருக்கேன், உண்மையா சரியான கோபமா இருக்கு உங்களோட, சரியான கோபமா இருக்கு. அதெல்லாம் இயேசுக்கு என்ன செய்யும், பிடிக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. டெபோராட ரிலிஜியன் மாஸ்டர் ஒரு சுவாரஸ்யமான சம்பவத்தை சொன்னார். இவர் அவளை தன் மகளை, சின்ன மகளை உருக்கியிருக்கிறார். சின்னவள் அவளை உருக்கியிருக்கிறார். அவள் சொன்னலாம், டேய் உருக்காதடா, உருக்காத. அவருக்கு ஷாக், அவருக்கு சிரிப்பு வந்துட்டு. அந்த தகப்பனுக்கு அந்த புள்ள ஃப்ராங்கா அது அது கோவப்பட்டதுன்னு சொல்லுது, டேய் உருக்காதடா. ஆனா தகப்பனுக்கு என்ன, இவனை கொல்லணும் அப்படி வரல, சிரிப்பு வந்துட்டு, என்ன பாபா என்ன பாபா. ஹல்லேலூயா. நமக்கு ஒரு நம்பிக்கை உண்டு, அந்த நம்பிக்கை துக்கத்திலும் சரி சந்தோஷத்திலும் சரி, அந்த நம்பிக்கை ஒரு நாளும் நம்மளை ஏமாற விடாது. யோபுவினுடைய நம்பிக்கை ஜான் யோபுவை ஏமாற விடல, அவனுடைய முடிவு சம்பூரணமாயிருந்தது.
வேதம் சொல்கிறது உன் முடிவு நன்மையாய் இருக்கும். ஹல்லேலூயா. ஓடக்குள்ள விழலாம், அது தப்பில்லை. ஆனா எழும்பி திருப்பி ஓடுறது இருக்கு பாரு, அதான் முக்கியம். ஹல்லேலூயா. அப்படியே ஓடிக்கொண்டு போகக்குள்ள அந்த எல்லையை பிடிக்கிற பாரு, அது தேவ கிருபை. ஹல்லேலூயா. அதுதான் நம்ம வாழ்க்கை. ஹல்லேலூயா. நீ துக்கமா இருக்கிறது இல்லைன்னு இல்லை, துக்கமா இருக்காம இருக்கிறது நல்லது, கவலைப்படாது இருங்கன்னு வேதம் சொல்லுது. இல்லை உனக்கு துக்கம் வந்துட்டேன்னு சொன்னாலும் அந்த துக்கம் உன்னைய நம்பிக்கையற்ற நிலைமைக்கு உன்னைய கொண்டு போக கூடாது. நீ அப்படி இருப்பது தவறு. நீ அறியாமல் அப்படி இருந்தால் இன்றையோடு அந்த அறியாமையை எடுத்து போடு. ஏனென்றால் உன் முடிவு நம்பிக்கை நல்லதாயிருக்கும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உன் துக்கம் சந்தோஷமாய் மாறியே ஆகும். உன் சாபம் ஆசீர்வாதமாய் மாறியே ஆகும். ஐயோ, தரித்திரமான நிலை இதை கர்த்தர் ஐஸ்வர்யமான நிலையாய் மாற்றியே ஆகுவார். ஏனா வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் சொல்லுகிறார், ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறார், ஏழை தன்னை பணக்காரன் என்று சொல்ல கடவுள். ஐயோ, பலவீனமா இருக்குது, அப்படியே உயிர் உசிர் போவது போல இருக்குது. ஆண்டவர் சொல்கிறார், பலவீனன் தன்னை பலவான் என்று சொல்ல கடவன். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து இயேசுவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. உங்கள் நம்பிக்கை வீண் போகாது. நீங்க கிறிஸ்துல வச்சிருக்கீங்களே நம்பிக்கை வச்சிருக்கீங்களா, அதை முதல் செக் பண்ணுங்க. அது வேற. அப்படி நீங்க வச்சிருந்தா அந்த நம்பிக்கை உங்களுக்கு பொய் சொல்லாது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அந்த நம்பிக்கை உங்களை வாழ வைக்கும். ஹல்லேலூயா. ஆபிரகாமுக்கு 100 வயதுல என்ன பிறந்தது? அப்பம்மா, தேவனுக்கு தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் ஒரு ஜாதி இனம் இருக்குது, ஒரு ஜாதி இனம் இருக்குது, அது 120 வயது மட்டும் வாழுது. ஒரு 155 வயது கிழவனை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அவரை பார்த்தா 75 வயது தாத்தா மாதிரி இருக்கிறார். அவரை பிடிச்சி பாஸ்போர்ட்டை செக் பண்ணினா 155 வயது. கடவுளே, 75 வயது மட்டும் புள்ள வருவாங்களா? மை காட். வேதம் எவ்வளவு உண்மை! இதெல்லாம் பார்க்கும் பொழுது வேதத்தில் 800-900 காட்ட அப்போ அது எல்லாமே உண்மையா? இப்ப இப்ப இப்பயும் அந்த இனம் வாழுது இந்த உலகத்தில். உண்மையாவா? ஓ, உண்மையா? அந்த தினமுரசு வீரகேசரி பின்பக்கம் பார்க்கறத விட்டு ஏண்டா, இதெல்லாம் கடவுள் காட்டுவார். கடவுள் உன்னை காப்பாத்த. மை காட். அதை இதை பார்த்துட்டு தெரிகிறதால தான் உனக்கு உண்மையானது தெரியுதில்லை. ஹிஸ்ட்ரி தெரியுதில்லை, சயின்ஸ் தெரியுதில்லை, பைபிள் தெரியுதில்லை, ஒன்றுமே தெரியுதில்லை. ஏன் தெரியுதில்லை? உனக்கு குருடு. அது இதில் உன்னுடைய டைமை ஸ்பெண்ட் பண்ணி கொண்டு இருக்கிறேன். கேம், அது என்ன கேம் அது? ஒளிங்கடா ஒளிங்கடா. என்ன இது? பப்ஜி. பப்ஜி. ஓடு ஓடு ஓடு. ஓடுறா ஓடுறா ஓடுறா. யாரோ இந்தியாவில் ஒருதன், இந்தியாவில் வட மாநிலத்தில் நோத் அதில் ஒருதன் இப்படி 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 தெரியறானா ஊருக்குள்ளே. என்னடாண்டா அவனுக்கு மென்டல்? ஏண்டா மென்டல் அப்படின்னு கேட்டால், பப்ஜி பப்ஜி கேமில் அப்படியே போயிட்டு வராதீங்க அப்படின்னு. யாரு? நான் இல்லையா? நான் நான் சொன்னா நீ கேப்பியா? இப்ப உலகம் சொல்லுது, நியூஸ்ல சொல்றான். அதுல பார்க்காதீங்க, ஸ்பெண்ட் பண்ணாதீங்க, டைமை ஸ்பெண்ட் பண்ணாதீங்க, அது உங்களை பிள்ளையா கொண்டு போகுது. உடனே படுக்கையில இருந்து இப்படி துவக்கி சொல்றான், இப்படி துவக்கி சொல்றான். மை காட். இப்படியெல்லாம் இப்படியெல்லாம் உலகத்துல நீங்க வேஸ்ட் பண்ணினா என்னண்டையா படிக்க போறீங்க? என்னண்டு முன்னேற போறீங்க? வேதத்தை படிங்க, அது உங்களை சரியா நடத்தும்.
ஃபோன்ல டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. கேம் அது இதுன்னு சொல்லி சினிமா அது இதுன்னு டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க, வேஸ்ட் பண்ணாதீங்க. ஒரு சகோதரி, ஒரு இந்தியன் லேடி, கல்யாணம் முடிச்சு சிங்கப்பூருக்கு போயிட்டான். அவன் நல்லா வச்சிருந்தான். என்ன கொடு, திடீரெண்டு குடும்பத்தில் சண்டை வந்துட்டு, என்னடா சண்டை அப்படின்னு பார்த்தா, இவரோட எனக்கு வாழை இல்லாது, ஏன் வேற பொம்பளை வச்சிருக்கிறாரா, இல்லை வச்சு அப்படியெல்லாம் வைக்கல, அப்போ என்ன செய்யற, சம்பளம் தரல, இல்லை அவர் நல்லா வச்சிருக்கிறார், அப்போ தேவையானது உனக்கு சந்திக்கிறார், இல்லை எல்லாமே தேவையானதெல்லாம் சந்திக்கிறார், அப்போ என்ன பிரச்சனைமா உனக்கு. அவள் சொன்னாள், சினிமா பார்க்க விடுறார் இல்லை, சினிமா பார்க்க விடுறார் இல்லை, அதால நான் இந்தியாவுக்கு திருப்பி போறேன். உனக்கு என்ன பைத்தியமா? சினிமா பார்க்காதால புருஷனை விட்டு போறியா? ஏ பார்க்காவிட்ட குறைஞ்சிருவியா? இல்ல நீ நடிக்க போறியா? அந்த செய்தியை கேட்டுட்டு, அந்த அந்த நியூஸ், அந்த உண்மை, இது உண்மையான சம்பவம் கேட்டுட்டு சிரிக்கிறதா அல்றதா, இந்த பொம்பளை போய் ஒரே எல்லாரும் சேர்ந்து அடிக்கணும், சினிமாவியே வெளியில போ, புரியுதா? இப்படி எல்லாம் அந்த டைம் வந்தா சில பேருக்கு என்ன செய்யணுமா, பார்க்கணுமா? சில பேர் சொல்லியிருக்கிறாங்க, அந்த டைம் வந்தா அந்த டிராமா, அந்த அந்த சினிமா, அது போய் பார்க்கணும் அண்ணன் அப்படியே சொல்லியிருக்கிறாங்க. ப்ரே பண்ணுறதுக்கு வருவாங்க, பார்க்கணும் அண்ணன். ஒரு நம்முடைய சர்ச்சில் இன்னொரு சர்ச், ஒரு தம்பி ஒரு ஆள் வந்தார், அண்ணன் ப்ரே பண்ணுங்க, எனக்கு அந்த டைம் வந்த உடனே அந்த படத்தை நான் பார்க்கணும், பிள்ளையான படம் இல்லை தமிழ் படம் உண்டு, அதை நான் பார்க்கணும், அந்த டைம் வந்த உடனே பார்க்கணும், ஒரு நாளைக்கு ஒரு படம் பார்க்கணும். இப்படி சொல்லியிருப்பியா, ஒரு நாளைக்கு ஒரு தரமாவது நான் சுவிசேஷம் போய் சொல்லணும், இல்லாட்டி ஒரு நாளைக்கு ஒரு தரமாவது போய் நல்லா 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 மேட்ச் நல்லா வடிவா செய்யணும் சொல்லியிருப்பியா? சிரிப்பை பார்த்தாலே விலகுது. இப்படியெல்லாம் டைமை வேஸ்ட் பண்ணிட்டு, கடவுளே நீரே என்னை கைவிட்டீர், கைவிடமோ பழைய ஏற்பாட்டுக்கு போக வைக்காத. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எஸ், என்ன மனைவி சொல்லுவா, அப்பா இப்படி ஆண்டவர் இப்படிப்பட்ட இந்த துன்மார்க்கர்களை அக்கினியை கொண்டு, நான் சொல்லுவேன் அது சீனாய் மலை. இப்ப நம்ம இருக்கிறது கல்வாரி மலை, அநாதி சிநேகம் கரங்களை தட்டி ஆண்டவரே. ஹல்லேலூயா. சர்ச், உனக்கு ஒரு நம்பிக்கை உண்டு, அந்த நம்பிக்கை உன்னை வெட்கப்படுத்தாது. நீ துக்கமாயிருந்தாலும் சரி, சந்தோஷமாயிருந்தாலும் சரி, உன் தேவன் ஒரு நாளும் உன்னை கைவிட போவது இல்லை. ஜேக்கப்பை பார்த்து ஆண்டவர் சொன்னார், ஜேக்கப் நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதும் இல்லை, உன்னை விட்டு விலகுவதும் இல்லை. ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், உனக்கு எல்லாமே நன்மையை கொண்டு வரும்படியாக மாத்திரமே நடக்கும். ஏன் எனக்கு இப்படி வந்த சோதனை, ஏன் எனக்கு இந்த சோதனை, ஏன் எனக்கு இவங்க இப்படி செய்றாங்க, ஏன் எல்லாமே நன்மையை கொண்டு வரும்படியாகத்தான் நடக்கும். 2 தீமோத்தேயு 1:12. அது நிமித்தம் நான் இந்த பாடுகளையும் அனுபவிக்கிறேன். பவுல் அப்போஸ்தலன் சொல்கிறார், இந்த பாடுகளையும் நான் அனுபவிக்கிறேன். ஆயினும், எது நிமித்தம் என்ற, கிறிஸ்துவின் நிமித்தமா? ஆயினும் நான் வெட்கப்படுகிறதில்லை. என்ன சொல்றார், இந்த பாடு அனுபவிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அது நிமித்தம் நான் இந்த பாடுகளையும் அனுபவிக்கிறேன். இந்த பாடுகளை நான் அனுபவிக்கிறேன், ஆயினும் நான் வெட்கப்படுகிறதில்லை. பாடு அனுபவிக்கக்குள்ள கூடி என்ன, அது நான் வெட்கப்படுகிறது இல்லை. ஏனென்றால் நான் விசுவாசித்திருக்கிறவர், இன்னார் என்று அறிவேன், நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்பதை அறிவேன்.
பவுல் அப்போஸ்தலன் சொல்கிறார், நான் பாடு அனுபவிக்கிறேன் ஆயினும் நான் வெட்கப்படுவதில்லை. அவனுடைய நம்பிக்கையை பாரு, பாடுதான் அது என்னை வெட்கப்படுத்தாது, ஏன்னா நான் விசுவாசித்திருக்கிறவர் என்னார் என்பதை அறிவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்படி சொல்லலுமா, பாடு வரக்குள்ள வெட்கப்படுவோமோ? முடிஞ்சதுடா கதை சாமி. ஆனா பவுல் சொல்றார், இந்த பாடு வரக்குள்ள ஆயினும் நான் வெட்கப்பட்டு போவது இல்லை. தேவன் சொல்கிறார், என் ஜனம் ஒரு போதும் வெட்கப்பட்டு போவது இல்லை. ஹல்லேலூயா. பிசினஸ் டவுன் ஆகுது, என்னுடைய தொழில் அப்படி போகுது, என்னுடைய வாழ்க்கை இப்படி போகுது, அப்படி போகுது, சோதனையா இருக்குது, வேதனையா இருக்குது, டோன்ட் வரி. ஆண்டவர் சொல்லுகிறார், நீ வெட்கப்பட்டு போவது இல்லை, உன்னை காப்பாற்றுவதற்கு அந்த தெய்வம் இறங்கி வருவார். ஏனென்றா, ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் தி சேம் யெஸ்டர்டே டுடே அண்ட் ஃபார்எவர். பவுல் சொல்லுகிறார், நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்பதை நான் அறிவேன். இந்த ஃபெய்த் தான், இந்த விசுவாசம் தான், இந்த நம்பிக்கை தான் எந்த துக்கத்திலையும் நம்மளை அப்படின்னு எழுப்பிட்டு வந்து நிற்கும். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாராவது அப்படி இப்படி என்று அந்த இந்த சூழ்நிலைக்குள்ளால போகக்குள்ள பிள்ளையான டிசிஷன் எடுத்துடாதீங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்கு ஒரு நம்பிக்கை உண்டு, உன்னை அழைத்த நான் உன்னை கரம் பிடித்து உயர்த்தியே ஆகுவேன். நீ வாளாகாமல் தலையாகுவாய், நீ கீழாகாமல் மேலாவாய். ஆனா கெஞ்சி கேட்கிறேன், யோபுட ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி, உடஞ்ச ரெக்கார்ட் மாதிரி யார்ட்டையும் போய் தொந்தரவு கொடுத்து கொண்டு இருக்காத. உனக்கு தான் சோதனைண்டாக, அந்த சோதனையை கொண்டு மட்டாக்களுக்கு என்ன செய்யாத, திணிக்காத. நீ உண்ட பாட்டில் கடவுளை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிரு, ஆண்டவரே இப்படி 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 என்று ஜெபம் பண்ணி கொண்டிரு. ஆண்டவர் இறங்கி வருவார். ஹல்லேலூயா. இயேசு இறங்கி வருவார். உண்ட டைமுக்கு இல்லை, கோட்ஸ் டைம் ஒன்று இருக்குது, அந்த டைமுக்கு அவர் இறங்கி வருவார். அது உண்ட பார்வைக்கு லேட் மாதிரி இருக்கும், ஆனால் கோட்ஸ் டைம் தான் இஸ் த பெஸ்ட் டைம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொல்லுங்க, God's time is the best time. தேவனுடைய நேரம் தான் நல்ல நேரம். இன்றைக்கு ஆவியானவர் உங்களோடு பேசுகிறார். நம்பிக்கையற்றவர்களை போல நீங்க துக்கிக்க கூடாது. நீங்க அறிவில்லாம இப்படி துக்கிச்சு கொண்டு இருக்கிறது எனக்கு மனதில்லை. உனக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. வேத வாக்கியம் சொல்லுகிற ஒவ்வொரு ஆசீர்வாதமும் உன் தலையிலே வந்து உனக்கு பலிக்கும். ஐயோ பிரதர், நான் பாவம் செய்றேன் பிரதர், ஐயோ கடவுள் என்னை ஆசீர்வதிப்பாரா பிரதர்? ஏய், கடவுள் உன்னை ஆசீர்வதிப்பது அவருடைய சித்தம். அதுக்கு முதல் உன்னை ஷேப்பாக்கி எடுப்பார், அதுக்கு பிறகு ஆசீர்வதிப்பார். அவர் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிற நல்ல தெய்வத்தை தான் நீ சேவிக்கிறார். அவருன்னு ஆசீர்வதிப்பார். அவருன்னு ஆசீர்வதிக்கிறத வச்சே நீ மனம் திரும்பிடுவா. பேதுருட படகு நிரம்பினதை கண்டே பேதுரு சொல்லுகிறான், ஐயா நான் பாவியான மனுஷன், என்னை விட்டு போய்விடும். பேதுருவை பார்த்து சொல்ல, ஏய் நீ பாவியான மனுஷன் அப்படி சொல்லல. பேதுருட படக அப்படியே நிரப்பிச்சார் பிரதர். பேதுருட படகு ஐஸ்வர்யம் மீன்களா நிரம்பிச்சு. அன்னைக்கு பேதுருட பிசினஸ் வேற லெவல். உங்க பாஷையில என்னது? வேற லெவல் ப்ரோ. அப்படி ஆசீர்வதிச்சார். பேதுருக்கு என்ன நடந்தது? அடிச்சுதுரா லொத்தர் அப்படி சொன்னா. பேதுரு சொன்னான், ஐயா ஐயரே, சார் சார், I'm a sinner. ஐயா நான் பாவி, என்னை விட்டு போயிடும். அவன் கெஞ்சினான். இயேசு சொன்னார், இன்னைக்கு நீ மனிதர்களை பிடிக்கிறவனாய் நான் உன்னை மாற்றுவேன். இதுவரை மீனை பிடிச்சா என்னை மனுஷனை பிடிப்பா. ஐயா நீ பாவியா இருக்கலாம், சர்ச்சுக்கு வந்த பாவி, பரிசுத்த பாவி,
ஹோலி லேண்டுக்கு போகும்பொழுது இஸ்ரேலுக்கு என்னை கூட்டிகிட்டு போகும்பொழுது அந்த 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 இஸ்ரேலுக்கு கூட்டிகிட்டு போன அந்த ட்ராவல் ஆன் அந்த ட்ராவலர்ஸ் அந்த டிரெக்டர் என்னோடு பேசும் பொழுது ரோட்னி என்னோடு பேசும் பொழுது சொன்னார், ஃபாதர் நீங்கள் ஹோலி லேண்டுக்கு போகிறீங்க பட் யூ ஹாவ் டு வெரி கேர்ஃபுல். நான் சொன்னேன் வை ரோட்னி வை சொன்னார், அங்கே ஹோலி தீஃப் இருக்கிறாங்க, பரிசுத்த கள்ளர்கள் அங்கே இருக்கிறாங்க. அது பரிசுத்த லேண்டா, ஆனால் அங்கே பரிசுத்த கள்ளர்கள் இருக்கிறாங்க. அதை மாதிரி இதுக்குள்ள நீங்கள் சர்ச்சுக்கு வர பரிசுத்த பாவிகள் இருப்பீங்க. ஆண்டவர் உங்களை சொல்றார், நான் ஆசீர்வதிக்கிறத பட்சே நீ என்னிடத்துல மனம் திரும்புவா. அப்படி ஆசீர்வதிப்பேன், நான் ஆசீர்வதிக்கிற தெய்வம். நல்லோர் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிறவர், தீயோர் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிறவர். நான் ஆசீர்வதிக்கிற அந்த ஆசீர்வாதத்தில் பரிசுத்தம் உண்டு. உன்னை அது மாற்றி போட்டுரும், அது உன்னை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணிடும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சில பேருக்கு ஆச்சரியமா இருக்கும், ஐயா இப்படி ஆசீர்வதிக்கிறதுக்கு கண்டே ஒருத்த மனம் திரும்பவானா? கண்டே மனம் திரும்பினவன் தான்டா பேதுரு. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவரே, ஆத்ம நேசர் முன் செல்கையில் நடத்துவார் என் கரம் பிடித்து நடத்துவார் என் கரம் பிடித்து மகிமைதானில் அவர் தினமும் நடத்துவார். சோர்ந்து போகாதே அப்படி யாவரும் கரங்களை உயர்த்தி நான் சொல்லுகிற இந்த ஆசீர்வாதங்களுக்கு பிற்பாடு தேவ ஜனம் ஆமென் என்று சொல்ல கடவுள். உயிர்த்தெழுதலும் ஜீவனமாக இருக்கிற கர்த்தர் இயேசு கிறிஸ்து உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவுள். வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கிற கர்த்தர் இயேசு கிறிஸ்து தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாக இருக்க கடவுள். நேற்று இன்றும் என்று மாறாத கர்த்தர் இயேசு கிறிஸ்து தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளையிட கடவுள். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். You are blessed. You are blessed. You are blessed. Brother, you are blessed. Sister, you are blessed. My daughter, you are blessed. My son, you are blessed. My child, you are blessed. Forevermore. In Jesus' name. In Jesus' name. In Jesus' name. You are blessed. செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக அமைந்திருக்கும் என நம்புகின்றோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை உங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ள நீங்கள் விரும்பினால் இந்த ஜெபத்தை எங்களுடன் இணைந்து செய்யுங்கள். இரக்கமுள்ள பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உம்மிடம் வருகின்றேன். என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுகிறதில்லை என்று உம்முடைய வார்த்தை கூறுகிறது. ஆகவே என்னை தள்ளாமல் ஏற்றுக்கொள்வீரென்று அறிந்திருக்கின்றேன். கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரில் இருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்தில் விசுவாசித்தால் இரட்சிக்கப்படுவாய் என்று உமது வார்த்தை கூறுகிறபடி இயேசு கிறிஸ்து
தேவனுடைய குமாரன் என்றும் என்னுடைய பாவங்களுக்காய் சிலுவையிலே இரத்தம் சிந்தி மரித்தார் என்றும் மரணத்தை ஜெயித்து மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்தார் என்றும் என் முழு இருதயத்தோடும் விசுவாசிக்கின்றேன். கர்த்தராகிய இயேசுவே, எனக்குள்ளே வாரும், என் பாவங்களை மன்னியும், உமது பரிசுத்த இரத்தத்தினால் என்னை கழுவி தூய்மையாக்கும். உமது ஜீவ புஸ்தகத்திலே என் பெயரை எழுதியருளும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை என் தேவனாக, என் கடவுளாக, என் இரட்சகராக முழு இருதயத்தோடு விசுவாசித்து ஏற்றுக்கொள்கின்றேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவே, ஆமேன். நீங்கள் எங்களோடு தொடர்பு கொள்ள விரும்பினால் எங்கள் முகவரி: Church of Revival Ministries, இலக்கம் 41:10, 3 குறுக்கு, திசைவீர சிங்கம் சதுக்கம், மட்டக்களப்பு, இலங்கை. We hope that this message would have been blessing to you. If you want to accept the Lord Jesus Christ as your own Savior, say the following prayer after me. Merciful Father, I am coming to you in the name of Jesus Christ. Your word says, whoever comes to me, I'll never drive away. Therefore, Father, I know that you will accept me without forsaking. According to your word, if you confess with your mouth Jesus is Lord and believe in your heart that God raised him from the dead, you will be saved. I believe in my whole heart that Jesus Christ is the Son of God, and only for my sins he had shed his blood on the cross and died. And also I believe that he had won the death and arose in the third day. Lord Jesus Christ, please come into my heart. Forgive all my sins. Wash and purify me with your holy blood. Write my name in the book of life. I accept with my whole heart that the Lord Jesus Christ is the Lord, the God, and my Redeemer. In the mighty name of Jesus Christ, we pray, Holy Father, Amen. If you want to contact our address, Church of Revival Ministries, number 41/10, 3rd Cross, Thissaveera Singham Square, Battiklow, Sri Lanka. මෙම දේව පණිවිඩය ඔබ හැමට ආශිර්වාදයක් වූවායයි අප විශ්වාස කරන්නෙමු. ඔබ ඔබගේ ගැලවුම්කරු වශයෙන් යේසුස් වහන්සේ පිළිගැනීමට කැමති නම් මාත් සමග මෙම යාඥාව කරන්න.
ප්‍රේමණීය වූ පියාණනි යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේගේ නාමයෙන් මා ඔබ වෙත පැමිණෙමි මා වෙත පැමිණෙන්නා මා කිසිසේත් ඉවත නොදමමි යනුවෙන් ඔබ වහන්සේගේ වචනයේ සඳහන් වෙනවා එබැවින් මා ඉවත නොදමන බව මා දනිමි දෙවියන් වහන්සේ වන යේසුස් වහන්සේව ඔබ ඔබගේ මුඛයෙන් ප්‍රකාශ කොට දෙවියන් වහන්සේ උන්වහන්සේ මළවුන්ගෙන් උත්ථාන කළ බව ඔබ මුළු හදවතින් විශ්වාස කළේ නම් ගැලවීම ලැබෙන්නේය යනුවෙන් ඔබගේ වචනය ප්‍රකාශ කරන්නාසේ යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේ දෙවියන් වහන්සේගේ කුමාරයා බවත් මගේ පාප නිමිත්තෙන් කුරුසියේ රුධිරයේ වගුරවා දිවි පිදූ බවත් මරණයෙන් ජයගෙන තුන්වන දින උත්ථාන වූ බවත් මගේ මුළු හදවතින් විශ්වාස කරමි. යේසුස් වහන්සේ මගේ හදවතට පැමිණිය මැනව. මගේ පව් කමා කළ මැනව. ඔබගේ රුධිරයෙන් මා පිරිසුදු කළ මැනව. ඔබගේ ජීවන පොතේ මගේ නම ලියුව මැනව. යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේ මගේ දෙවියන් වශයෙන්ද මගේ ගැලවුම්කරු වශයෙන්ද මගේ මුළු හදවතින් විශ්වාස කොට පිළිගනිමි. යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේගේ නාමයෙන් යාඥා කර සිටිමි පියාණනි. ආමෙන්. ඔබ අප හා සම්බන්ධ වීමට කැමති නම් අපගේ ලිපිණය Church of Revival Ministries අංක 41-10 තුන්වෙනි හරස් වීදිය තිසවීරසිංහම් චතුරස්‍රය මඩකලපුව ශ්‍රී ලංකාව